செம்மொழியாம் தமிழ் மொழியில் உங்கள் செவிகளை வருடி உங்கள் சிந்தைக்கு விருந்தளிக்க தனித்தமிழில் மாணாக்கர் அனைவருக்கும் வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன். அன்பு மாணாக்கரே, இன்றைய காணொளியில் நமது பாடப்பகுதியில் இரண்டாவது இயலில் உள்ள உரைநடை பகுதியாகிய நீரின்றி அமையாது உலகு என்பதை பற்றி உங்களிடம் பகிரலாம் என நினைக்கின்றேன். இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும் பேறு. உயர்ந்தோங்கிய மலைகள், காடுகள், பசுமை புல்வெளிகள், நீர்நிலைகள், வயல்வெளிகள், பசுமையான தோப்புகள் என இயற்கையின் கொடைகள் கணக்கிலடங்காதவை. அவற்றை உரிய வகையில் பயன்படுத்தியும் பாதுகாத்தும் அடுத்த தலைமுறையினருக்கு அளிப்பது நமது பொறுப்பு. எனவே நீர் மேலாண்மையின் தேவையை உணர்ந்தே ஆக வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். வான் சிறப்பு என்னும் தலைப்பில் 10 குறட்பாக்களில் நீரை பற்றி வழங்கியுள்ள 2ஆம் நூற்றாண்டிலே வழங்கியுள்ள திருவள்ளுவரையும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடிய சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகளையும் வணங்கி இந்த காணொளியை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். நீரின்றி அமையாது உலகம் என்ற கருத்தை திருவள்ளுவர் மிக தெளிவாக பதிவு செய்துள்ளார். அதாவது, நீர்தான் மனித வாழ்வினுடைய அடிப்படை என்பதால் நமது முன்னோர்கள் பல வகையான நீர்நிலை வடிவங்களை உருவாக்கி நீரை பாதுகாத்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் பெய்கின்ற மழையின் அளவு கூடுதலாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் மழை வழங்கிய அந்த நீரை நீர்நிலைகளில் பாதுகாத்து வைக்க வேண்டும் என்பதை நமது முன்னோர்களே நமக்கு கற்றுத்தந்தனர். மழைதான் பயிர்கூட்டமும் உயிர்கூட்டமும் மகிழ்ச்சியாக வாழ துணை புரிகிறது. மாணவர்களே, இவற்றினுடைய பொருள் என்ன? பயிர்கூட்டமும் உயிர்கூட்டமும் என்றால், விவசாயம் செழிப்பதற்கு மழை மிக அவசியமானது. அந்த விவசாயம் செழித்தால்தான் உயிர்கள் வளரும். அப்போ எல்லாருக்கும் சந்தோஷமானது கிடைக்கும். எனவேதான் மழையே பயிர்கூட்டமும் உயிர்கூட்டமும் மகிழ்ச்சியாக வாழ துணை புரிகின்றது என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது. மழை உழவுக்கு உதவுகிறது. விதைத்த விதை 1000ஆக பெருகுகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று மாங்குடி மருதனார் கூறுகிறார். இவ்வாறு நீரின்றி இந்த உலகமானது இயங்காது என்பது மிக தெளிவாக திருவள்ளுவரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீரின்றி இப்பொழுது நாம் எதை பார்த்துள்ளோம்? நீரின்றி அமையாது உலகு. நீர்தான் மனித வாழ்விற்கு அடிப்படையானது. எனவேதான் நமது முன்னோர்கள் நீர்நிலைகளை வடிவமைத்துள்ளனர். மழையினுடைய அளவு கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கலாம், ஆனால் அவை வழங்கக்கூடிய நீரை நீர்நிலைகளில் பாதுகாத்து வைக்க வேண்டும். மழைதான் பயிர்கூட்டமும் உயிர்கூட்டமும் வாழ்வதற்கு, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு துணை செய்கிறது. மழையானது உழவுக்கு பயன்படுகிறது. விதைத்த விதை 1000ஆக பெருகுகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று மாங்குடி மருதனார் விளக்குகிறார். நீரின்றி அமையாது உலகு என்பதை விளக்கத்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் நாள் உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படுகிறது. இயற்கை வழங்கிய தண்ணீரின் இன்றியமையாமையை நாம் அனைவரும் முக்கியமாக சிந்தித்தே ஆக வேண்டும். அடுத்ததாக நீர் மேலாண்மையை பற்றி பார்ப்போம். அதாவது, நீரின் இன்றியமையாமை குறித்து காண்போம். மனித வாழ்வின் அடிப்படை தேவைகள் என்னென்ன? உணவு, உடை, உறைவிடம். இவற்றுள் உணவும் உடையும் வேளாண்மையை ஆதாரமாக கொண்டவை. விவசாயம் இருக்க வேண்டும். உடை, பருத்தி போன்ற விவசாய நிலைகள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உடைகள் எல்லாம் நெய்ய முடியும். அப்படியென்றால்
உணவும் உடையும் வேளாண்மையை ஆதாரமாக கொண்டவை. அந்த வேளாண்மை சிறப்பாக அமைய நீர் அவசியம். எனவே வேளாண்மை நீரை அடிப்படையாக கொண்டது. மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும். அதனை தேவைப்படும் பொழுது வேளாண்மைக்கு பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு வட்டாரத்தின் நில அமைப்பு, மண் வளம், மக்கள் தொகை ஆகியவற்றை கருத்தில் கொண்டே நமது முன்னோர்கள் நீர்நிலைகளை வடிவமைத்தனர். இதில் ஏரிகளும் குளங்களும் பாசனத்திற்கான அமைப்புகளாக பெருமளவில் பயன்பட்டன. பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பர். கம்மாய் என்பது வட்டார வழக்கு. மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு உரை கிணறு என்று பெயர். மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலைக்கு ஊருணி என்று பெயர். தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கரிகால் சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையே விரிவான பாசன திட்டம். இந்த கல்லணையின் நீளம் எவ்வளவு தெரியுமா? நீளம் 1080 அடி. அதனுடைய அகலம் 40 முதல் 60 அடி. கல்லணையினுடைய உயரம் 15 முதல் 18 அடி. வலுவான கட்டுமான தொழில்நுட்பத்தால் இன்றும் பயன்படுவதோடு நமது வரலாற்று பெருமைக்கும் கல்லணை மிகப்பெரிய சான்றாக நிலைத்து நிற்கிறது. இந்த படத்தில் இருப்பவரை பாருங்கள். இவர் யார் என்று தெரியுமா? இவர்தான் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என கூறப்படும் சர் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கில பொறியாளர். இவர் கல்லணையை பல ஆண்டு காலம் ஆராய்ந்தார். கல்லணை பல காலம் மணல் மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டது. இதனால் தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாகவே வந்து வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை குன்றி காணப்பட்டது. இந்த சூழ்நிலையில் 1829 காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார். இவர்தான் பயனற்றி இருந்த இந்த கல்லணையை சிறு சிறு பகுதிகளாய் பிரித்து மணல் போக்கிகளை அமைத்தார். அப்போது கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ந்த அவர் பழந்தமிழரின் அணை கட்டும் திறனை, பாசன மேலாண்மையையும் உலகுக்கு எடுத்து கூறினார். இவர் கல்லணைக்கு என்ன பெயரை வைத்து சூட்டினார் என்று தெரியுமா? கிராண்ட் அணைக்கட். சர் ஆர்தர் காட்டன் என்பவர் கல்லணைக்கு சூட்டிய பெயர் கிராண்ட் அணைக்கட். கல்லணையினுடைய கட்டுமான உத்தியை கொண்டுதான் 1873 ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். இந்த படத்தில் உள்ளதை கவனியுங்கள். இவர் யார் தெரியுமா? இவர்தான் ஜான் பென்னி குவிக். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகியவற்றின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியார் அணையை கட்டியவர். முல்லை பெரியார் அணையை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவற்றை கட்டியவர் யார்? ஜான் பென்னி குவிக். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வைகை வடிநில பரப்பில் மழை இல்லாமல் பஞ்சம் ஏற்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை நீர் பெரியாற்றில் ஓடி வீணாக கடலில் கலப்பதை அறிந்த இவர் அங்கு ஒரு அணை கட்ட முடிவு செய்தார். கட்டுமானத்தின் போது இடையில் கூடுதல் நிதி தேவைப்பட்டதால் ஆங்கில அரசிடம் உதவி கேட்டு சென்றார். ஆனால் ஆங்கில அரசு இவருக்கு உதவி செய்ய மறுத்துவிட்டது. எனவே இவர் தன் சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்று அங்கு தன்னுடைய நிலங்களையெல்லாம் விற்று நிதி திரட்டி கொண்டு வந்து இந்த அணையை கட்டி முடித்தார். அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் தென் மாவட்டங்களில் இருக்கின்ற மக்கள் தம் குழந்தைகளுக்கு பென்னி குவிக் என பெயர் சூட்டும் வழக்கம்
இன்றும் நமது இடத்தில் உள்ளது. இந்த சோழர் கால தொழில்நுட்பங்கள், அதாவது சோழர் கால குமிழித்தும்பு என்னவென்றால், மழைக்காலங்கள் ஏரிகள்லாம் இருந்ததுனால அல்லவா, மழைக்காலங்களில் ஏரிகள் நிரம்பும் போது நீந்துவதில் வல்லவரான ஒருவர் தண்ணீருக்குள் சென்று கழிமுகத்தை அடைந்து குமிழித்தும்பை மேலே தூக்குவார். படத்தில் பாருங்கள், உங்களுக்கு நன்றாக புரியும். அடியில் இரண்டு துளைகள் காணப்படும். மேலே இருக்கும் நீரோடி துளையிலிருந்து நீர் வெளியேறும். கீழே உள்ள சேரோடி துளையிலிருந்து நீர் சுழன்று சேற்றுடன் வெளியேறும். இதனால் தூர் வார வேண்டிய அவசியம் ஏற்படாது. கல்லணை கட்டப்பட்ட தொழில்நுட்பத்தை பற்றி இப்போது காணலாம். காவிரி ஆற்றின் போது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர். அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றுவிட்டது. அவற்றின் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை புதிய பாறைகளில் பூசி இரண்டையும் ஒட்டிக்கொள்ளும் விதமாக செய்தனர். இதுவே கல்லணையை கட்ட பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பமாக கருதப்பட்டது. பாருங்கள், நம்மவர்கள் எத்தகைய தொழில்நுட்பத்தில் சிறந்திருந்தனர் என்று. இதற்கெல்லாம் காரணம் என்ன? தண்ணீரினுடைய அவசியத்தை அவர்கள் உணர்ந்ததால் அவற்றை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமே இந்த தொழில்நுட்பத்திற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது. மாணவர்களே, இன்றைய காணொளியில் நாம் கற்றது என்ன? நீரின்றி அமையாது உலகு என்பதையும் நீரின் இன்றியமையாமை குறித்தும் கற்றுக்கொண்டோம். அப்படிதானே? இந்தற்குரிய வினாக்களை PDF-ஆக நான் உங்களுக்கு வழங்கியுள்ளேன். அவற்றை படியுங்கள். அதோடு நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு, புரிந்து கொண்டதை வெளிப்படுத்துவதற்காக பயிற்சித்தாள், கூகுள் ஃபார்ம் ஆகியவையும் நான் அனுப்பியுள்ளேன். நீங்கள் அவற்றை திரும்ப திரும்ப செய்து பழகுங்கள். அப்பொழுது மிக தெளிவடைவீர்கள். நன்கு படியுங்கள். நேரங்களை முழுமையாக பயன்படுத்துங்கள். நன்றி.